ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 36, மெய் உணர்தல். 355வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுடம் என்ற அதிகாரத்திலே எப்பொருள் யார் 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 வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று குறட்பா எழுதினார். இந்த மெய் உணர்தல் என்ற அதிகாரத்திலே எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த குரலிலே பேசுகின்ற சொற்களில் இருக்கின்ற பொருளை பற்றி பேசினார். யார் எந்த பொருளை பற்றி வாயிலை பேசினாலும் அது உண்மைதானா என்று கேட்கிறவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையை கண்டறிய வேண்டும் என்று சொன்னார். இந்த குறட்பாவில் என்ன சொல்கின்றார் என்றால், எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. அகப்பொருள், புறப்பொருள், உண்மை பொருள், நுண்பொருள், ஒன்பொருள், மெய்ப்பொருள், செம்பொருள், எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன உலகத்திலே. திருவள்ளுவர் காட்டுகின்றார் என்ன பொருள் என்றால் எத்தனையோ பொருள் இருக்கிறது. அந்த பொருள்களை பற்றியெல்லாம் உண்மைத்தன்மை, இது நிலைத்த பொருளா, இந்த பொருளினால் என்ன விளைவு ஏற்படும், இந்த பொருளை பெறலாமா பெற வேண்டாமா என்று சிந்திக்க வேண்டும். அதுதான் மெய் உணர்தல். அது அதனுடைய தன்மை என்ன, இந்த பொருளுடைய தன்மை என்ன, இது அகப்பொருளா புறப்பொருளா, இது நுட்பமான பொருளா, இது எந்த பொருள், இது மெய்ப்பொருளா செம்பொருளா. எட்டு வகையான பொருள்கள் சொல்வார்கள், அந்த எளிதான பொருள்கள் என்று சொல்வார்கள், அது எட்டு குணங்கள் கடவுளுக்கு உண்டு என்று சொல்வார்கள். இதில் எப்படிப்பட்ட பொருளை தருகிறது இந்த என்று ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி பார்க்க வேண்டும், ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பொருள் நமக்கு கிடைத்தால் இதிலிருந்து நாம் என்ன பயனை பெறலாம், இது நமக்கு என்ன பயனை தரும் அல்லது தீமை தரும், நன்மை தருமா தீமை தருமா என்று யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுடைய வேலை, அறிவுக்கு அவ்வளவு திறமை இருக்கிறது, இது நன்மை தரும் இது தீமை தரும் என்று அறியக்கூடிய சக்தி அந்த அறிவுக்கு தான் உண்டு. நாம் பெற்றிருக்கின்ற அறிவு, கல்வி அறிவு, அனுபவ அறிவு, பட்டறிவு, மெய்யறிவு, செவி உணர்வு, செவி அறிவு, செவி செல்வம் என்று சொல்வார்கள், இப்படிப்பட்ட ஆசானத்தில் பெறுகின்ற அறிவு, நூலறிவு, எத்தனை வகையான அறிவு இருக்கிறது. இந்த அறிவுகளிலெல்லாம் எதை காட்டுகின்றது, இந்த அறிவை பயன்படுத்தி இது நல்லது இது கெட்டது என்ற ஒரு முடிவுக்கு வந்து தெளிந்து ஆராய்ந்து உண்மையை கண்டு அது மெய் உணர்தல். மெய்யை உணர்ந்த பிறகு அதை அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் பிறப்பறுப்பதற்கு இதுதான் வழி. என்ன வழி பிறப்பறுப்பதற்கு? பற்றில்லாமல் வாழ வேண்டும். எதன் மீதும் நமக்கு பற்றக்கூடாது, அதுதான் பிறப்பறுக்கின்ற வழி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது. அதை நாம் வந்து அது மெய்யறிவு என்று பெயர். அதற்குத்தான் மெய்யறிவு. மெய்யறிவு பெற்றவர்களால் தான் முக்தி பெற முடியும், தேவர உலகத்திற்கு செல்ல முடியும், அவர்களால் தான் பிறப்பறு அறுக்க முடியும். பிறப்பறுப்புதல் என்பது இந்த உலகத்திலே துறவிகளுக்கு மிக மிக வேண்டிய ஒரு செயல். எப்பொழுது பிறப்பறுக்க முடியும்? மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து, யாருக்கும் தீங்கு செய்யாமல், எதன் மீதும் பற்றுமில்லாமல், ஒரே ஒரு பற்று, பொதுநலப்பற்று. பொதுநலத்தை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்கு உயிரினத்தை காக்க வேண்டும். இதுதான் துறவிகளுக்கு இருக்க வேண்டிய மெய் உணர்வு, இதுதான் சிறந்த அறிவு என்று திருவள்ளுவர் இந்த குறட்பாவிலே திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.